ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன அப்படின்னா மற்ற அனுஷமாக இருந்தால் லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும் செல்லுரேஸ்பிரேஷன்ன்ற ப்ராசஸ் மூலமாக. இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் மட்டும்தான் நடக்கும். அந்த க்ரீன் பிக்மெண்ட்டு ஃப்ளோரோஃபில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. அதுக்கு என்னென்ன தேவை அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குன்னா சன்லைட்டு, வாட்டர், ஆக்சிஜன் தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லைட் டிபெண்ட்டு, இன்னொன்று வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து லைட் இன்டிபெண்ட். இப்போ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து என்னது லைட் டிபெண்ட் ரியாக்ஷனு கேல்வின் சைக்கிள்னு சொல்லுவோம் அது பேர். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி வாட்டர் கார்பன் ஆக்சைடெலாம் யூஸ் பண்ணி ஆக்சிஜனை க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆஃப் சுகர் வந்து சேவ் ஆகும். லைட் டிபெண்ட் ரியாக்ஷனை வந்து கேல்வின் சைக்கிள் சொல்லுவோம். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் வந்து எங்கே நடக்கும்னா தைலகார்ட் மெம்பரேன் இருக்கும் பிளான்ட்ஸில், அது நடக்கும். லைட் வந்து குளோரோபிளாஸ்டை கேப்சர் பண்ணி அது வந்து ஏடிபி மாலிகுல்ஸாக வந்து ஸ்டோர் ஆகும். அதுவே கேல்வின் சைக்கிள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரோமால நடக்கும். ஏடிபி வந்து எதுக்கு அப்படின்னா சுகரை க்ரியேட் பண்ணி அதில் வந்து பிளான்ட் வந்து க்ரோ ஆகி உயிரோடு வாழறதுக்கான ப்ராசஸ். குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கிறது வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறத வந்து குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ குளோரோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெம்பரேன் இருக்கும், அது சுற்றி இருக்கிறது. தேர்ட் இன்னர் மெம்பரேனை வந்து தைலகாய்டு மெம்பரேன் சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃபோல்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆர்கனுக்கு உள்ள. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஆல்ரெடி சொன்னதான், சோலார் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்கு சேவ் பண்ணுறது. ரெண்டு டைப் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஆக்சிஜனுக்கு இருக்குது, அனாக்சிஜனுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலரில் வந்து சிம்லர் ப்ராசஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸ், ஆல்கி, சைனோபாக்டீரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் நடக்கும். அப்புறம் வேறு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா குளோரோஃபில்லின் பிளான்ஸ்னால் குளோரோஃபில்ன்ற ஒரு பிக்மெண்ட்டு, அதுதான் வந்து க்ரீன் கலரை கொடுக்குது. அப்போ அது இருந்தால் தான் வந்து அதோடய ஃபுட்டு வந்து அதை தயாரிக்க முடியும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக. பிளான்ட் குளுக்கோஸ் அப்படின்றது வந்து என்னென்னா பிளான்ட் வந்து சன்னோட எனர்ஜி யூஸ் பண்ணி வாட்டர் கலரை வச்சு, சாரி வாட்டரை சேஞ்ச் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்து சுகராக மாற்றும், குளுக்கோஸாக மாற்றும். குளுக்கோஸ் வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்கோ எனர்ஜியாக, அதுக்கப்புறம் வந்து செல்லுலோஸ் ஸ்டார்ச் இந்த மாதிரியெல்லாம் வந்து அதுவும் ஃபார்மேஷன் ஆகும். செல்லுலோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வால்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸ்டார்ச் வந்து சீட்குள்ளே ஸ்டோர் ஆகிடும், மற்ற பிளான்ட் பார்ட்ஸ்லாம் வந்து ஃபுட் சோர்ஸாக இருக்கும், அதெல்லாம் ஸ்டோர் ஆகி. இப்போ நம்ம எப்படி ஃப்ரூட் வெஜிடபிள்லாம் சாப்பிட்றோம் அது எல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ராசஸ்களோட அவுட்புட் தான் அது. ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் தேவை, அது வந்து நைட் டைமில் கிடைக்காது. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நைட்டில் ஸ்டாப் ஆகிடும். என்னெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்னா லைட் இன்டென்சிட்டி, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், இதெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரானு, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி, கார்பன் ஃபிக்சேஷன், இது எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் நடக்கிற ஃபேஸஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து எனர்ஜி இல்லாமல் வந்து எதுவுமே நடக்காத, சன் எனர்ஜி இல்லாமல் லைட் வந்து க்ரீன் பிக்மெண்ட் அப்சார்ப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் குளோரோஃபில்ல வந்து பிளான்ட் செல்குள்ள இருக்கும் இல்லையா, அது வந்து பர்டிகுலராக வந்து பாலிசைட் ஸ்பாஞ்சி மீத மீசோஃபில் செல்ஸ் இதெல்லாம் வந்து இது உள்ள ப்ரெசன்ட் ஆகிருக்கும்.